கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குடித்துவிட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களையும் இறந்தவர்களுடைய குடும்பத்தார்க்கு ஆறுதல் கூறவும் கள்ளக்குறிச்சிக்கு தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது சென்றுள்ளார் அது மட்டுமல்லாது அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளையும் கேட்டறிந்து மற்றொரு பக்கம் இந்த பிரச்சனை விரைவில் தீர்க்கப்படும் அப்படின்னும் அவர்களிடம் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது அதாவது தளபதி விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் ஈடுபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நோக்கியே இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு இந்த நிலையில்தான் பல வருடங்களாவே மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் ஆளாகவும் அந்த ஒரு தற்பொழுது அவர் அரசியலுக்கு வந்த பிறகு இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரும் அளவில் வெடித்திருக்கு கள்ளக்குறிச்சியில் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க பலரும் தற்பொழுது மருத்துவமனையில் சிகிச்சையும் மேற்கொண்டு வராங்க இந்த நிலையில தான் இது குறித்து தளபதி விஜய் அவர்கள் காலையில் அப்படி அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டிருந்தார் அந்த ஒரு அறிக்கையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ள சாராயம் அருந்திய இருபத்தி ஐந்து மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அளிக்குது அப்படின்னும் அது மட்டுமல்லாது இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பது தற்பொழுது இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் இனிமேலாவது தமிழக அரசு கடுமையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு தடுக்க வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினேன் அப்படின்ற மாதிரியும் குறிப்பிட்டிருந்தாரு இது அரசியல் வட்டாரத்தில் பெருமளவு பேசப்பட்டது காரணம் தளபதி விஜய் அவர்கள் அரசியல் வருகைக்கு பிறகு முதல் முறையாக அப்படி ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து குரல் கொடுத்தது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு அது இல்லாமல் தற்பொழுது செல்ல வேண்டும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் நினைத்து அப்படி தமிழக கழகத்தினுடைய தொண்டர்களோடு சேர்ந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்டவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணம் கொடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து இறந்தவர்களுடைய குடும்பத்தாரை சந்தித்து ஆறுதல் சொன்னதாகவும் சொல்லப்படுகிறது தளபதி விஜய் அவர்கள் தற்பொழுது மக்களை சந்தித்துள்ளது பெருமளவு சோசியல் மீடியாக்களும் பேசப்பட்டு வருது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம நியூஸ் தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றங்க